சுவாமி பொறுத்தளவில் ஒரு ஆவரேஜா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஒரு ஸ்கூல் லெவல் எல்லாம் வந்து எனக்கும் ஆன்மீகத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஒரு சராசரி மனிதன் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. வேற அதே மாதிரி நான் எங்களுக்கு நாங்கள் படித்த டைம்ல வந்து அப்போ பியூசின்னு சொல்லி ஒரு வகுப்பு உண்டு. அதான் காலேஜில் வந்து இப்போ வந்து பிளஸ் டூ நீட் இருக்கிறது, அந்த காலத்தில் பியூசி நீட் இருந்தது. பியூசி வந்து அப்போ காலேஜில் சேர்த்துறோம் நாங்கள் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு சொல்லி அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும் பொழுது அங்கே அப்பவும் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம்னாலே ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்மீகத்தை பற்றி ஜெனரலாக எனக்கு ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி சொன்னால், சாமியார்களெல்லாம் பார்த்தான்னு சொல்லி சொன்னால் எனக்கு என்ன தோணும்னு சொல்லி சொன்னால், அதாவது கடவுளெல்லாம் வழிபடத்தான் செய்யணும், இவங்க முழு நேரம் என்ன பண்ணுவாங்க, காய் விட எடுத்துருக்குறாங்க, தாடியெல்லாம் வச்சுருக்கிறாங்க, கடவுளை உணங்கிட்டு போகண்டேதான், இதுக்காக முழு நேரமும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி உணங்கிட்டே இருப்பாங்களான்ட்டு எனக்கு அது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு அது படும். அதனால் ஆன்மீகம்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. பிறகு வந்து நான் பியூசி கோர்ஸில் படிக்கும் பொழுதும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரியுமில்ல, இப்போ அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்றா தான் நானும் இருந்தேன். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த படிப்பில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, விளையாடுறது அந்த மாதிரி ஒரு ஜாலி குரூப்புங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி இதுகளில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால என்ன சொல்லி சொன்னால், அது வரைக்கும் அந்த எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அது வரைக்கும் அந்த டென்த் வரைக்கும் கூட அந்த நேரத்தில் டென்த்து லெவன்த்து நீட்டு இருந்தது. அது வரைக்கும் ஓரளவு ஏதோ ஒரு இதில் பாஸ் பண்ணி வந்துட்டோம். காலேஜில் போனான்னு சொல்லி சொன்னால், தமிழ் எனக்கு கொஞ்சம் வரும் ஏற்கனவே, அதனால் தமிழ் மட்டும்தான் பாஸ் பண்ணிச்சது. இது எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஆ, நீங்கள் அதே மாதிரி தானா? சரி. அப்போ சரின்னு சொல்லி பிள்ளையோடி சரி நம்ம வேண்டாம், நம்ம படிப்பு சரி அவ்வளோதான்ட்டு சொல்லி முடிவு பண்ணி, சிப்பரை இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணாங்க, சரி ஏதோ டுட்டோரியல் காலேஜில் சேர்ந்து படின்னு சொல்லி டுட்டோரியல் காலேஜுக்கு அனுப்பிவிட்டாங்க. டுட்டோரியல் காலேஜில் போய் அங்கே ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. அங்கே போனாலும் அதே தான், அதே ரிசல்ட் தான் பிள்ளையோடி வந்தது. ரிசல்ட் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. பிறகு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், பிறகு எனக்கே வந்து ஒரு சரி வர, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னே தெரியல. சரி நம்ம படித்து விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் பியூசி ஃபெயிலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் நமக்கு வந்து வேலை பார்க்குற அளவுக்குலேயே எதே ஸ்கோப் கிடையாது. வேறு என்ன தான் பண்ணணுங்கிற ஒரு நிலையில் சரி இப்போ படிப்போங்கிறது தொடர்றதுக்கு ஆரம்பித்தேன். அப்புறம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரி படித்து தான் முடிச்சிடோங்கிற மாதிரி பண்ணும்போது, அந்த அப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு அது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன். சயின்ஸு சப்ஜெக்டும் இது பண்ணி அது சயின்ஸ் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணோம். அப்போ இங்கிலீஷ் அந்த நேரத்தில் வந்தது, இங்கிலீஷும் பழையபடியும் போயிட்டுது. அப்புறம் இங்கிலீஷ் மட்டும் பழையபடி எழுதணும்னு சொல்லி வந்தது. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த யூனிவர்சிட்டியை மாற்றிட்டாங்க. நாங்கள் ஒரு அப்போ வந்து எல்லாமே சென்னை யூனிவர்சிட்டிங்கிறதுல இருந்தது. இந்த என்டையர் தமிழ்நாடே சென்னை யூனிவர்சிட்டி தான். பிறகு அந்த டைமில் என்னன்னா, மதுரை யூனிவர்சிட்டியில் தனியாக பிரித்து சென்னை யூனிவர்சிட்டி வேறு மதுரை யூனிவர்சிட்டி வேறுன்னு வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து மதுரை சென்னை யூனிவர்சிட்டியோடு சேர்ந்தனால சென்னை யூனிவர்சிட்டியில் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான் இருந்தது. சரி அதில் தான் எழுதணும்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால், அந்த இங்கிலீஷில் வந்து சிலபஸே மாற்றிட்டாங்க. வேறு நம்ம அது வரைக்கும் படித்தது அப்படியே திருச்செல்லாம் எழுத முடியாது. அப்புறம் புதுசாக தான் பாடத்திட்டங்கள் எல்லாமே புதுசாக தான் படிக்க வேண்டி வந்தது. அப்போ அந்த படிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஒரு நான் டீடைல்டு டெக்ஸ்ட் ஒன்று இருந்தது. அந்த நான் டீடைல்டு டெக்ஸ்ட்னு சொன்னால், ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமானிட்டின்னு சொல்லி, அதாவது சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள்ங்கிற மாதிரி ஒரு இருந்தது. அப்போ நாங்கள் அது அமைந்தோம்னா, எங்கள் இது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அப்படியே அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு பெரிய ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ டெசர்ட்னா ஒரு இங்கே எந்த வெஜிடேஷனுமே இருக்காது, மரஞ்செடி கூடயே இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். மணலெல்லாம் மணல் திட்டு திட்டாக இருக்கும். ஆனால் மரங்கள் இருக்கும், அந்த முந்திரி மரங்கள்லாம் இருக்கும்.
அது வெளியே போனோன்னா அந்த நல்லா இருக்கும், நல்லா ஒரு போயிட்டு இருக்கலாம். அங்கே அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் அது, அதனால அங்கே யாரும் ஆள் நடமாட்டங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம படிக்கிறதா இருந்தாங்கன்னா அங்கே அப்படியே போயிட்டே, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம், படிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். போயிட்டு அதே மாதிரி நான் என்ன பண்றதுங்கன்னா அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டே போறது. அப்புறம் திரும்பி வரும்போது இருட்ட ஆரம்பிக்கும் போது அப்படியே திரும்பி வந்துடுறது. அப்படி போகும்போது அந்த நான் டீடைல் டெக்ஸ்ட் படிக்கும் பொழுது இந்த ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமானிட்டிங்கிறது சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள்ங்கிற மாதிரி ஒரு நிறைய அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஒரு நான் டீடைல் டெக்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அப்போ அது நம்ம திரும்பி வரும்பொழுது எப்படியுமே அதை பற்றிய வருஷம் தானே நமக்கு வந்துட்டு இருக்கும், நம்ம என்ன படிக்கிறோமோ அதை பற்றி தானே வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அப்போ அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்க ஒரு அவங்க ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஏதோ ஒரு வகையில ஒரு பிளான் பண்ணி ஒரு நல்லா வாழ்ந்துருக்கிறாங்களே, நாம வந்து சும்மா ஏனோ தானே தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹியூமானிட்டிக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது வாழ்ந்தா பரவாயில்லையே ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படி வந்து போயிட்டு இருந்தா, அது ரொம்ப சீரியஸா ஒன்றும் அப்படி எண்ணம் இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் லேசா எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த நான் டீடைல் டெக்ஸ்ட்லயுமே என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்டரி வந்து இன்னும் கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது. அவர் எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஹிரோஷிமா நாகசாகியில வந்து இந்த குண்டு போட்டதுல ஒருத்தர், அவர் வந்து லியோனார்ட் செஷீர்னு சொல்லி ஒரு பேர். அப்போ அவரு என்ன பண்றாரு, அந்த குண்டு போடும்போது அவருக்கு அதை பத்தி ஒன்றும் சரியா தெரியல, பிறகு அதனுடைய பின்னுழைவு பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னா, நம்மளால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்களாங்கும் போது அவருக்கு ஒரு மன அழுத்தமா இருந்தது. அப்போ அவரு கூட சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து மென்டல் டிசார்டர்லாம் ஆயிட்டுது அந்த நிலைக்குன்னு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். இப்போ இவர் என்ன பண்ணாருங்கன்னா, சரி ஒரு பிராயச்சித்தமா ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி நினைச்சு என்ன பண்ணிங்கன்னா, யாராவது சிலவங்க வந்து ரொம்ப வயசானவங்க யாருக்குமே ஆதரவே இல்லாதவங்களெல்லாம் எடுத்து ஒரு ஹோம் மாதிரி வச்சார், வச்சு அதில் வந்து அவங்களுக்கு பணி விடைகள்லாம் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி ஹிஸ்டரியெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா பண்ணியிருக்கிறாங்களே, நாம வந்து சும்மா மீனிங்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்படி ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதாவது வாழ்ந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் எனக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் அந்த சப்ஜெக்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சப்ஜெக்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், சரி அப்படி நாமளும் அதை மாதிரி பண்ணுவோமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது பாஸ் பண்ணிட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டிகிரி ஜாயின் பண்ணணுன்னு வந்தேன். அப்போ அந்த நிலையில என்னன்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து அப்போ வந்து இந்த காந்தியன் பிரின்சிபல், காந்தியன் தாட்டுன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க. இப்போ நானும் வந்து சேவை பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையில வந்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல, படிச்சிருந்தாலும் ஏதாவது நம்ம அப்படி படிப்போம், படிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம சேவையில ஏதாவது ஈடுபடுவோம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் இந்த காந்தியன் தாட்டுன்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸஸே ஒன்று சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. சரி அப்போ அதுல ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி அவங்க சேவையை பத்தி என்ன சொல்றாங்க ங்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் டெவலப் பண்ணோம். பிறகுதான் என்ன தோணுச்சுன்னு சொன்னா, அதாவது அந்த சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னா நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து கேரக்டர்லாம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, சும்மா நம்ம எல்லாரையும் மாதிரி வாழ்ந்து ஒரு 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 சராசரி மனிதனுக்குள்ள ஒரு பிளஸ் மைனஸ் எல்லாமே இருந்தது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பிளஸ்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுவோம், நல்ல இயல்புகளெல்லாம் அதிகப்படுத்திக்கிடுவோம் சொல்லி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போ என்ன என்ன மனசு தோணுச்சுன்னு சொன்னா, இப்ப நல்ல இயல்புகளை நம்ம டெவலப் பண்ணணும்னு சொன்னா அந்த ஆன்மீகம் ஒண்ணுதான் வழி. அப்ப நம்ம ஒரு ஆன்மீகத்துல நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் சொல்லி அப்படி ஒரு எண்ணமும் வந்தது. அப்ப அந்த நேரத்துல ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இப்படி இந்த மாதிரி நூல்கள் தான் அந்த நேரத்தில் அவைலபிளா இருந்தது. ஏன்னா மற்ற நூல்கள்லாம் நமக்கு ஒன்றும் அவ்வளவு தூரம் இல்லை. இப்ப இந்த காலத்துல நிறைய ஆன்மீக இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கு, அந்த காலத்துல அப்படி ஆன்மீக இன்ஸ்டியூஷன்லாம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் இந்த நூல்கள் தான் கிடைச்சது. அப்போ அதை பயன்படுத்தி அந்த இதை கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுட்டோம். சில தியானங்கள் பண்ணுறது, சில அந்த மாதிரி சில அவங்களுடைய மீட்டிங்களில் ராமகிருஷ்ண மடத்திலிருந்து நடத்தக்கூடிய சில மீட்டிங்கள் இதுகளெல்லாம் கலந்துக்கிடுறது, அந்த மாதிரி இதுகள்லாம் மெல்ல மெல்ல டெவலப் ஆச்சுது. பிறகு அதுக்கப்புறம் அப்போவுமே கொஞ்சம் தியானங்கள் பண்ணும்பொழுது சில சில அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டது. அந்த நேரத்தில் தான் பழையபடி நம்ம பிறகு இந்த டிகிரிலாம் அதுக்குள்ள பிறகு ஒரு 3 இயர்ஸ் அப்படியே இது பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் பலம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பிறகு நம்ம லா காலேஜ் ஜாயின் பண்ணேன். லா காலேஜ் ஜாயின் பண்ணும்பொழுது அப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய நூல் கொஞ்சம் அறிமுகமாச்சுது. அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அது வந்து என்ன கொஞ்சம் என்னுடைய இது வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும்.
அந்த லாஜிக்கல் திங்கிங்க்கு வந்து அவருடைய திங்கிங் வந்து ரொம்ப கொஞ்சம் இணையா இருந்த மாதிரி இருந்தது. சரி அப்ப அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுவோமேங்கிற மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்துல ஒர்க் அவுட் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அப்போ நமக்கே வந்து அந்த அதுக்கப்புறம் தான் என்னன்னா, ஒரு ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய உலகமா இருக்கு. அப்போ அதுல வந்து நம்ம ஞானம் அடைகிறதான் உயர்ந்த நிலை, இந்த ஞானம் அடைகிறது நினைஞ்சா போதும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போ என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த ஞானம் எல்லாம் அதுக்கு என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஞானம் அடைஞ்ச மாதிரியே தோணிச்சது. இப்போ அந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் படிக்கும்பொழுது சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். சில அனுபவங்கள்லாம் ஏற்படும் பொழுது சரி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், சரி அது அந்த அனுபவம் வந்துட்டு திடீர்னு போயிடும் நம்மளை விட்டு. அப்போ இது நமக்கு வந்து நிரந்தரமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரி அதுக்கப்புறம் நம்ம ஏதோ சர்வீஸ் பண்றதோ பண்றதோ என்னதோ பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருந்தோம்.